ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக்கு கலாட்டாஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரவா சீனி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு ஒரு டம்ளர் ரவா சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரவாவோட பச்சைவாடை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ரவை நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு நான் ரவை எடுத்திருந்தேன். அதே டம்ளரால் ஒரு டம்ளர் சர்க்கரை சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நெய் நல்லா சூடானோடனே முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 10 முந்திரி பருப்பு போல் எடுத்திருக்கேன். இது மாதிரி சின்ன சின்னதாக போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வறுத்து அரைச்சி வச்ச பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு வேணும்னா வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க. நான் அரைக்கும் போதே சேர்த்து நான் அரைச்சிட்டேன். இப்போ இந்த பதத்துக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துடலாம். நெய் சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தடில் செஞ்சு எடுத்த ரவா சீனி உருண்டை ரெடி. மேலும் மேலும் வீடியோஸ் பெற குக்கு கலாட்டாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.